இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் யூடியூபர்ஸ். யூடியூபர்ஸ்க்காக, அவங்களோட நலனுக்காக மட்டுமே இந்த வீடியோ எடுக்கப்படுது. இதுல என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா, யூடியூபர்ஸ் இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்றத பத்தி இதை பேச போறோம். யூடியூபர்ஸ் தான் பொதுவாக யூடியூப்ல அவேர்னஸ் வீடியோஸ், அலர்ட்ஸ், ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. பட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க யூடியூபர்ஸ்க்காக மட்டுமே செய்யப்படுது. இது ஏன் இந்த விஷயத்த செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, யூடியூபர்ஸ்க்கு ஒரு அலர்ட் அவேர்னஸ் வேணும் அப்படின்றது. எதுக்காக யூடியூபர்ஸ்க்கு அலர்ட் அவேர்னஸ்? யூடியூபர்ஸ் என்ன பண்ண போறாங்க? ஜஸ்ட் வீடியோ அப்லோட்ஸ் வீடியோ பண்ண போறாங்க, வீடியோ அப்லோட் பண்ண போறாங்க, இதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருக்க போகுது அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சுன்னா, அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. யூடியூப், அதாவது பிபிசி நியூஸ், யூடியூபர்ஸை பத்திட்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. என்ன சர்வே அப்படின்னா, யூடியூபர்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்களா வீடியோ பண்றதுல, அவங்களோட வீடியோ போஸ்ட்ல, இதுலாம் விஷயம் இந்த அவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லையா அப்படின்றத ஒரு சர்வே பண்றாங்க. அப்போ இங்கிலீஷுக்கு அடுத்தது, அதாவது யூடியூப்ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷா இருக்கு, அதுக்கு அடுத்து அதிகமா இருக்கிற லாங்குவேஜ் ஸ்பானிஷ். ஸ்பானிஷ்ல ஒரு குட்டி பொண்ணு யூடியூபரா இருக்கு. இந்த ஒரு பொண்ணோட பேர் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், சாய் ஜெசிகா, சாய் ஜெசின்னு சொல்லி யூடியூப் நேம் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இந்த பொண்ணு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல நிறைய வியூஸ் வந்துருக்கு, 6 மில்லியன் பீப்புள் கிட்ட இது வியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சர்டன் டைம்ல எதிர்பார்க்க விதமா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு யூடியூப். அதுக்கப்புறம் திரும்பவும் யூடியூப்ல வராங்க, அதாவது அவங்க அம்மா இருந்த நிகழ்வு மறக்கிறதுக்காகவும், திரும்ப யூடியூப்ல திரும்பவும் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ரீட்டர்ன் பண்ணிக்கணுன்றதுக்காகவும் வராங்க. பட் அந்த டைம் அவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, மில்லியன்ஸ்ல போயிட்டு இருந்த அவங்களோட வீடியோஸோட வியூஸ் எல்லாமே தௌசண்ட்ஸுக்கு குறைஞ்சிருச்சு. ஓ, இதை ஏத்துக்க முடியாத அந்த பொண்ணு ரொம்ப வந்து மன உளைச்சல் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட பிரதர் பேபே அப்படின்ற பொண்ணு தான் சேர்ந்து அவங்க வீடியோ பண்றாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க பிபிசி நியூஸ்க்கு. இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, இந்த வீடியோ சாதாரணமா லைக்ஸ்க்கும் அப்புறம் இவங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும், அதிகமா வியூஸ் வரணும் அப்படின்றதுதான் இந்த யூடியூபர்களோட எண்ணமா இருக்கு. சப்போஸ் இவங்க வியூஸ்ல இருந்து கொஞ்சம் விலகி போயிட்டாலும் அது பெரிய டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுறது, இவங்க மன இருக்கிறதுக்கு ஆளாகிறாங்க, மனசோக்கம். அதுக்கப்புறம் ரெண்டாவது, இதே மாதிரி மெக்சிகன்ல நானி அப்படின்ற பொண்ணு அவங்க வந்துட்டு திரும்ப இதே மாதிரி பிபிசி நியூஸ் வந்துட்டு இன்டர்வியூ பண்றாங்க. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூடியூப் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். நான் எவ்வளவு கவலைகள்ல இருந்தாலும், எவ்வளவு துயரத்துல இருந்தாலும், எத்தனை வேலைகள் இருந்தாலும், யூடியூபுக்காக கேமரா மாதிரி வரும்போது ஹாப்பி ஆகிடுவேன், யூடியூப்ல அவ்வளவு கண்டென்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், ஒரு ஸ்டேஜ்ல நான் கண்டினியூஸா வீடியோ பண்ணிட்டு இருக்கும், ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு மனசோர்வு ஏற்பட்டுச்சு, இந்த வீடியோ பண்றதை இப்பாட்டிடணும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா வேற வழியே இல்லை, என்னோட வியூவர்ஸ்க்காக நான் ப்ரெஷர் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டேன், நான் வீடியோ பண்ணியாகணும், வீடியோ பண்ணியாகணும்னு என்னன்னாலே வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த ப்ரெஷர் என்னை வந்துட்டு தூங்க விடாம, என்னை வந்து பெட்லேருந்து எழுந்து தூங்கவும் விடாம, பெட்டுக்குள்ளேருந்து எழுந்திக்கும் விடாம, அந்த அளவுக்கு டிப்ரெஸ்டாக கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ இந்த யூடியூப் வந்து எப்படியாவது நான் வெளில வந்து நினைச்ச நாட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மூணாவது, இந்த ரெண்டு யூடியூபர்ஸும் சொன்னதோட அடுத்த ஸ்டேஜுக்கு ஒருத்தர் பாபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த யூடியூபோட மனசோர்வு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 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 எக்ஸாம்பிளாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 900 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்காரு, நியர்லி 11 இயர்ஸ் யூடியூபராக இருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் மனசோர்வு ஏற்பட்டுச்சு, இந்த யூடியூப்லேயே நான் ஃபாலோ போயிட்டே இருக்கிறதுனால எனக்கு மனசோர்வு ஏற்பட்டுச்சு, பட் மனசோர்வு இருந்தாலும் என்னால் யூடியூப்லேருந்து வெளியே வர முடியல, யூடியூப் வீடியோ பண்ணுறதை நிறுத்த முடியல, இது ஒரு மாதிரியான அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனிவே, யூடியூப் நல்ல விஷயம், நம்மளோட திறமைகளை கொண்டு வர விஷயம், நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டுற விஷயம். இருந்தாலும் இந்த வியூஸ்க்கும் லைக்ஸ்க்கும் தயவு செஞ்சு பெருசாக டிப்ரெஸ் ஆக வேண்டாம். எதுக்காக இந்த விஷயத்தை நான் போடணும்னு நினச்சேன் அப்படின்னா, லாஸ்ட் கிட்டத்தட்ட நியர்லி 30 டேஸ் January 1st நானும் டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னோட மொபைலில், என் ஆஃபீஸில் இருக்கும்போது சரி, மற்ற நேரங்களையும் என்னோட மொபைலில் ரிவ்யூஸ் இருக்கா, கமெண்ட்ஸ் இருக்கா, லைக்ஸ் இருக்கா, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிட்டாங்களான்னு பார்க்கறது மட்டுமே என்னோட வேலையாக இருந்துச்சு. அது பெரிய டிப்ரெஷனாக இருந்துச்சு. இந்த டிப்ரெஷனுக்கு என்ன காரணம்னு ரிசர்ச் பண்ணும்போது மட்டும்தான் இந்த விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஸோ டிப்ரெஸ் ஆகாதீங்க, இதை ஒரு என்ஜாய், ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதில் டிப்ரெஸ் ஆக வேண்டாம், மனசோர்வோ மன அழுத்தமோ தேவையில்லாதது. எல்லா யூடியூபர்ஸும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், செட்டில் லிமிட் இருக்கட்டும் இந்த யூடியூபுக்கும். தேங்க்யூ.